பண்ருட்டி அருகே பட்டப்பகலில் விவசாயி வீட்டின் கதவை உடைத்து 3 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 75,000 பணம் வெள்ளி பொருட்கள் திருட்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த ஆண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராமலிங்கம் மகளுக்கு ஏற்கனவே திருமணமாகிய நிலையில் மகனுக்கு கடந்த மாதம் திருமணமாகி துபாய்க்கு சென்றுவிட்டனர். இந்த நிலையில் ராமலிங்கம் தனது மனைவி ஆனந்தியுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூரில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த திருடர்கள் வீட்டின் கதவை உடைத்து திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். திருடர்கள் வீட்டின் உள்ளே இருக்கும் போதே இருவரும் வீட்டுக்கு வந்துள்ளனர். வீட்டில் யாரோ இருப்பதை அறிந்த ராமலிங்கம் கூச்சலிட்டதால் திருடர்கள் பின்பக்கமாக தப்பி மின்னல் வேகத்தில் சென்றுவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராமலிங்கம் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 3 பவுன் தங்க நகை 75,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அருகில் இருந்த பீரோவில் இருந்த நகைகள் தப்பின. இதுகுறித்து பண்ருட்டி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் பண்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விவசாயி வீட்டில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார் யார் நடிக்குது? இது என்ன புதுசாக இருக்குது? இந்த கார் சிவப்பு கலர் கார் யார் வீட்லையும் இல்லையே? இந்த கார் புதுசாக இருக்குது. நான் காரையே இங்கே முறைக்கிறேன். வண்டியில் வரும்போது நான் காரையே முறைக்கிறேன். நான் காரை முறைக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் அடிக்கிறாங்க. ஏன் நம்மளை பார்த்துட்டு இந்த கார் ஹார்ன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அதை விட்டார். அவர் விட்டதும் நாங்கள் வந்து இப்படி பார்க்குறோம். இந்த கதவு பூட்டினது பூட்டினபடியே தான் இருக்குது. இந்த வழியை எதிரி குதிச்சிருக்காங்க. இது பூட்டி இருக்குது. இந்த கதவை திறந்துருக்கு, இந்த கதவை திறந்துருக்கு. ஐயோ, வீட்டுள்ள யாரை பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மோசம் போயிட்டேன்னு அவரு கத்துறாரு. நான் அவர் கத்திக்கிட்டே உள்ளே வராரு. இந்த கதவை திறந்துட்டு இவர் உள்ளே வர்றார். சாவி நாங்கள் எடுத்து போயிருந்தோம். சாவியை திறந்துட்டு வரோம். எங்கே உள்ளே போவாதீங்க, உங்களை அடிச்சிட போகிறாங்க. யாரோ உள்ளே இருக்கிறாங்க, அதாங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போவாதீங்க, உங்களை அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டே நான் இவர் பின்னாலே வரேன். அதுக்குள்ளே அவங்க வந்து அப்படி போயிட்டுருக்காங்க. எங்கள் பேச்சு குரலும் கேட்டுருக்குது. அவங்களுக்கு பேச்சு குரலும் கேட்டு அவங்க அப்படி ஓடிட்டுருக்குறாங்க. அந்த பணம் தாங்க நிறைய 75,000 பணம் இருக்கும். நகை பொடி நகையெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 2.5 பவுன் 3 பவுனுக்கு இருக்கும். என்னோடய கம்மல் 2 செட்டு, அவரோட மோதிரம் ஒன்று, மூக்குத்திங்க சின்ன சின்ன மூக்குத்திங்க, 2 காயினு, இன்னும் வெள்ளி ஜாமான் என்ன போச்சுன்றது எனக்கு அடமுறையை பார்த்ததாக தெரியும். யாரும் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்ததெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் என்னென்ன போயிருக்குன்னு எனக்கு பார்த்தா தான் தெரியும்.